கொரோனாவுக்கு உயிரிழந்தவரின் வருமானத்தை நம்பியிருந்த குடும்பங்களுக்கு ஓய்வூதியம், காப்பீடு உள்ளிட்ட சில சலுகைகளையும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதன்படி அரசு ஈட்டுறுதி நிறுவனமான இஎஸ்ஐ ஓய்வூதிய திட்டத்தின் விதிகளின் கீழ் உயிரிழந்த உறுப்பினர் கடைசியாக பெற்ற மாத ஊதியத்தில் 90% அவரது குடும்பத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் 24 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 24 வரை நேரிடும் கொரோனா மரணங்களுக்கு இது பொருந்தும். இடிஎல்ஐ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொரோனாவால் உயிரிழந்த உறுப்பினரின் குடும்பத்துக்கு வழங்கப்பட வேண்டிய காப்பீடு தொகை 600,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.